அன்புக்குரிய கடவுளின் பிள்ளைகளே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொண்ட கடவுளின் திருமொழி லூக்கா 6:37. பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். இந்த திருமொழி நமக்கு நினைப்பூட்டுவது என்னவென்றால், நம்முடன் வாழும் சக தோழர்களை நாம் எப்பொழுதுமே குற்றவாளிகளாக தீர்ப்பிட்டு விடுகிறோம். இயேசுவின் மீது யூத தலைவர்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் அவர் மீது கொண்ட பொறாமையினால்தான் என்பதை பிலாத்து இங்கு நன்கு அறிந்திருக்கிறார். ஆனாலும் தமது பதவியை காப்பாற்றி கொள்ள அவர் கோழையாக மாறிவிட்டார். கடவுளின் பணியை சரியாக செய்யாத நாம் கூட பிலாத்து போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் கடவுளை நாம் உதாசீனப்படுத்தி பிலாத்து போன்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து வருகிறோம். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட அடிக்கடி கைகளை கழுவும் நாம் கூட பிலாத்து மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சக மனிதரை துன்புறுத்துகிற நாமும் பிலாத்து தான். உதிர்ந்து விட்ட மலர் மீண்டும் பூப்பதில்லை. அடுத்தவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தால் நீங்களும் நானும் பிலாத்துவாக வாழ்கிறோம். சிலுவை சுமப்போம் வாருங்கள். அன்பு நிறைந்த இறைவா, அடுத்தவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பிடாதபடி எங்களை நீர் நல்வழிப்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நீதியின் வழியில் நடக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றி உமக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் வாழத்தக்கதான ஞானத்தையும் அறிவையும் உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய திறமையும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் பிலாத்து போன்ற ஒரு வாழ்க்கையை வாழாமல் நீர் எப்படி நீதியாக வாழ்ந்தீரோ அதுபோல வாழத்தக்கதான ஞானத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த இறைவா, ஆமேன்.